ஹாய் ஹலோ வணக்கம். சார்லி சாப்ளின் டூ படத்தினுடைய விமர்சனம் தான். சார்லி சாப்ளின் டூ ஃபஸ்ட்டு எல்லாருமே சார்லி சாப்ளின் ஒன்னை வந்து பார்த்துருப்பீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் அந்த படம் வந்து பிரபுதேவா பிரபு உடைய கூட்டணியில் வந்த படம் தான். சக்தி சிதம்பரம் இயக்கியிருந்தார். சேம் அதே டீம் தான். இப்போவும் டீமில் ஒரு சில நிறைய மாற்றங்கள் இருக்குது, பட் ஆனால் அதே பிரபுதேவா பிரபு டைரக்டர் மட்டும் மாறல, மீதி எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட நிக்கில் கல்ராணி நடிச்சிருக்காங்க, ஆதா ஷர்மா நடிச்சிருக்காங்க, அப்புறம் விவேக் பிரசன்னா, அரவிந்த் ஆகாஷ், இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ். படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு பெருசாலாம் கம்பேர் பண்ணி போவாதீங்க படத்துக்கு போகும்போது. பிகாஸ் வந்து இந்த படத்தில் வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஓகேடா சூப்பராக அப்படின்னு தோணும். ஒருவேளை நீங்கள் பயங்கரமாக இன்டெலிஜென்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் அந்த முன்னாடியே ட்விஸ்டன் டர்ம்ஸ்லாம் லைட்டாக கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் அப்பையும் ஒரு சில இடத்துல மட்டும் அந்த கெஸ்ஸிங்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாக மாறும், ஏன்னா பிகாஸ் அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக லாஜிக் மிஸ்டேக்ஸ் இல்லை, ஆனால் சில பில்டப்ஸ் பிரபுதேவாவுக்கு கொடுத்துருக்க விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது தான். டான்ஸ் பிரபுதேவாட்ட சொல்ல வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நல்லாவே இருக்குது. அந்த சின்ன மச்சான் பாட்டெலாம் நீங்கள் கண்டிப்பாக விஷுவல் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அதே தான், இன்னும் ஒரு சில பாட்டு இருக்குது, அந்த பாட்டில் டான்ஸ் இன்னுமே நல்லாவே இருக்குது. அந்த பாட்டை அந்தளவுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணலை அப்படின்றதான் உண்மையும் கூட. அந்த லவ் யூ டு மாமா அப்படின்லாம் ஒரு சாங்லாம் இருக்கும், அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆதா ஷர்மாவும் பிரபுதேவாவும் வர ஒரு சாங் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிக்கி கல்ராணியோட ரோலை விட ஆதா ஷர்மாவோட ரோல் வந்து கண்டிப்பாக நம்ம மைண்டில் வந்து அந்தளவுக்கு நிற்கிற அளவுக்கு இருக்குது. பிகாஸ் கொஞ்ச நேரம் வந்திருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிரபுக்கான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரபுதேவா படம் அப்படின்ற மாதிரி தான் இது ஒரு ஃபோக்கஸிங்கும் இருக்குது. படமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பார்க்கலாம், பட் ரொம்ப பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது. பட் ஒரு ரிலாக்ஸாக போயிட்டு கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அதாவது காமெடிலாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக ஓரளவுக்கு சிரிப்பு வரும். ரொம்ப முகம் சுளிக்கிற அளவுக்கு காமெடியும் கிடையாது, போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் கிடையாது. சில பழக்கப்பட்ட சீன்ஸும் ஒரு சில புதுசான சீன்ஸும் எல்லாமே இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் அந்தளவுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்று இருந்தாலும் கண்டிப்பாக பெரிய குறைகளோடு சேர்ந்த படமும் கிடையாது. கண்டிப்பாக இந்த படத்தை போயிட்டு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஜாலியாக படம் பார்க்கலாம். அந்தளவுக்கு தான் இந்த சார்லி சாப்ளின் 2 படம் இருக்குது. இந்த படத்தினுடைய விமர்சனம் பற்றி உங்களுடைய கருத்து எது இருந்தாலும் சரி, இல்லை 10க்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்றதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நம்மளுடைய வீடியோக்கள் உடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.